மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அட்மிஷன் அட்வைஸில் நான் பேச போகிற தலைப்பு அயல்நாடு ஆசை. அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு அட்மிஷன் சார்ந்த அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு போகிறது, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க என்ஜினியரிங்கில் அமெரிக்காவுக்கு போவாங்க, எம்எஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, யூகேக்கு கொஞ்சம் பேர் போவாங்க, மெடிசனில் கொஞ்சம் பேர் போவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் இருந்துட்டு. ஒரு சிலர் வந்து எம்பிஏவுக்காக போவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் சொல்லப்படுற பட்டப்படிப்புக்கே வந்து அயல்நாட்டுக்கு போகிற பேட்டர்ன் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இதை பற்றின ஒரு தெளிவு நமக்கு தேவை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லார்ஜஸ்ட் சங்க் இன்றைக்கி எதுக்கு போகிறாங்கன்னாக்க எம்பிபிஎஸ்க்கு போகிறாங்க. அதாவது இந்த நீட் காரணமாக நம்ம ஊரில் எம்பிபிஎஸ்க்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதால ரஷ்யா, உக்ரைன், ஃபிலிப்பைன்ஸு இது மாதிரியான கண்ட்ரிகளுக்கு போயிட்டு சைனா உள்பட எம்பிபிஎஸ்க்கு போகிறாங்க வந்து. ஸோ இது ஒரு பேட்டர்ன். இது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா காசு வந்து நம்ம செலவில் கம்பேர் பண்ணும்போது அந்த நாட்டில் போய் பண்ண போகிற செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ உக்ரைன் நடந்த பிரச்சனை மாதிரி வருதுங்கிறது என்றைக்கும் ஒரு ஒரு விஷயம். அதை ஒரு பொதுப்படுத்தி நம்ம வந்து ஐயோ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ பட் அங்கே எங்கே கவனமாக இருக்கணும்னா, இன்றைக்கி வந்து இந்த அயல்நாட்டு மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கே வந்தால் கூட திரும்ப நம்மளுடைய மெடிக்கல் கமிஷன் வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்குது. அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி வந்தால் தான் நம்ம இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரிஸ்க் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் போய் சேரணும். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து யூஜியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ஜினியரிங்கே வந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு போகிறது. முதல்ல வந்து ரொம்ப தள்ளி போகிறது. இப்போ இந்த சிங்கப்பூர்லலாம் போய் படிக்கிறதுக்கு சிங்கப்பூரில் எஸ்டாப்ளிஷ்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்திருக்கு. அதுவுமே வந்து நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆன் த ஹோல் பார்த்திங்கனாக்க அண்டர் கிராஜுவேட் இந்த யூஜி எஜுகேஷன் இருக்குது பாருங்கள், அதை பொறுத்தவரையிலும் நம்ம கண்ட்ரியில் நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தொடங்கி என்ஜினியரிங்லேருந்து மெடிசன்லேருந்து அக்ரிலேருந்து நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவினுடைய ஹையர் எஜுகேஷன் ஒரு அண்டர் கிராஜுவேட் இது வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அதில் வந்து எந்த குறையும் கிடையாது. அந்த ஸ்டேஜுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அவசியம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நிறைய பேர் போகிறாங்களே தவிர அது வந்து அவசியம் கிடையாது. போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்தவரையிலும் டெஃபினட்டாக நம்ம ஊரில் நல்ல ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது. பட் அதை தாண்டி சில ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் இல்லை, இதில் நான் போய் கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன், இதில் பண்ணுறேங்கும்போது அயல் நாடுகளுக்கு போகிறதுல தப்பு இல்லை. ஏன்னாக்க பல பேர் வந்து அந்த அயல் நாடுக்கு போகிற போஸ்ட் கிராஜுவேட்டை வந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு முயற்சியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜெர்மனில் போய் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிவிட்டு அங்கேயே டக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுது. அதனால் வந்து இந்த அயல் நாட்டுக்கு படிப்புக்கு ஆசைப்படும் போது ஒரு கிளாரிட்டியோடு நம்ம ஆசைப்பட்டு முடிவெடுத்தோம்னா சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.